வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 6.1 செவன்த் சம் பார்க்கலாம். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் த பேரலோகிராம்ஸ் ஆன் த சேம் பேஸ் அண்ட் பிட்வீன் த சேம் பேரலல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஏரியா. ஸோ ரெண்டு பேரலைன்ஸ் ஒரே பேரலைன்ஸ் நடுவில் ரெண்டு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த ரெண்டு பேரலோகிராமுக்கும் பேஸ் வந்து சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரலைன்ஸ் எடுத்துக்கலாம். L1, L2 ரெண்டு பேரலைன்ஸ் எடுத்துக்கலாம். இது L1, இது L2, சரிங்களா? இந்த ரெண்டு பேரலைன்ஸ்க்கு நடுவில் ரெண்டு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ABCDன்னு ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ABCD. அடுத்து பார்த்தீங்கன்னா ABC'D' ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ABC'D' இப்படி ஒரு பேரலோகிராம், சரிங்களா? இது வந்து C', இது D'. ஸோ ABCDங்கிற பேரலோகிராமுக்கு ஏபிங்கிறது தான் பேஸாக இருக்குது. அண்ட் ABC'D'ங்கிற பேரலோகிராமுக்கு ஏபிங்கிறது தான் பேஸாக இருக்குது, சரிங்களா? ஸோ ரெண்டு பேரலைன்ஸ் L1, L2, இந்த ரெண்டு பேரலைன்ஸ்க்கு நடுவில் நமக்கு L1, L2 இந்த ரெண்டு பேரலைன்ஸ்க்கு நடுவில் ரெண்டு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு பேரலோகிராமுக்கு பேஸ் வந்து சேமாக தான் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபிசிடிங்கிற பேரலோகிராமோட ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவோட ஃபார்முலாலேருந்து ABC'D'ங்கிற ஏரியாவோட ஃபார்முலாவை நம்ம கொண்டு வர போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஏபிசிடிங்கிற பேரலோகிராமோட ஏரியா என்ன வருங்க? ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர், எனி டூ அட்ஜசன் சைஸோட கிராஸ் ப்ராடக்ட், இல்லைங்களா? அப்போ ABBC. அப்போ ABC'D'ங்கிற ஏரியாவோட என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் BC'னு வரலாங்களா? ABBC', சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஏபிசிடி பி ஏ ஸ்கொயர் லெட் லெட் ஏபிசிடி அண்ட் ABC'D' பி டூ பேரலலோகிராம்ஸ் வித் same base and between same parallel lines. இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி என்ன வருங்க? மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர்னு வருங்களா, ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற வெக்டர் வந்து ரெண்டுக்குமே காமன், ஏபி வெக்டர் வந்து ரெண்டுமே காமன். ஃபஸ்ட் பேரலோகிராமுக்கு ஏபிங்கிறதான் பேஸு, செகண்ட் பேரலோகிராமுக்கு ஏபிங்கிறதான் பேஸு. ஸோ ஃபஸ்ட் பேரலோகிராம் ஏரியா வந்து ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர்னு எடுத்தோம், சரிங்களா? ஸோ செகண்ட் பேரலோகிராம் ஏரியா நம்ம இதில் கொண்டு வரணும். அப்போ ஏபி அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பிசிக்கு மட்டும் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏபி வெக்டர் அப்படியே வச்சுக்கிட்டேன், ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டருக்கு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா பியிலேருந்து சிக்கு போகணும், ஸ்ட்ரைட்டாக போகாமல் சுற்றிட்டு போகணும். சுற்றிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? பியிலேருந்து C' போயிட்டு C'லேருந்து சிக்கு போவீங்க, கரெக்டுங்களா? அப்போ ஏபி வெக்டர் கிராஸ் BC' வெக்டர் ப்ளஸ் C'C வெக்டர்னு வரும். BC' ப்ளஸ் C'C தான் BC வெக்டருக்கு ஈக்குவல், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி உள்ளே கொண்டு வந்துருங்க கிராஸ் ப்ராடக்ட்டை. அப்போ கொண்டு வந்தீங்கன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஏபி வெக்டர் கிராஸ் BC' வெக்டர்னு வருங்களா? இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் BC' வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் கிராஸ் CC' வெக்டர்னு கிடைக்கும். இதில் ஏபியும் CC'ங்கிறது எந்த மாதிரி வெக்டர்ஸ்னு பாருங்கள். ஏபி அண்ட் CC', இது ரெண்டும் வந்து பேரல் வெக்டர்ஸாக இருக்குங்களா? ரெண்டு ஒரே பேரலைன்ஸ் நடுவில் இருக்குது, அதனால இது ரெண்டு வெக்டர்ஸ் என்ன இருக்குங்க? பேரல் வெக்டர்ஸ். அப்போ பேரல் வெக்டர்ஸாக இருந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆயிருங்களா? அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் BC' வெக்டர் ப்ளஸ் 0 ஆகும். இட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் BC' வெக்டர். இது எதோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABC'D'. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடியும் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABC'D'யும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்.